அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, டொலோமி, அரிஸ்டாக்கஸ் இவர்கள் எல்லாம் பூமி தட்டையாக உள்ளது என்றே நம்பி வந்தனர். கிமு 506 வாழ்ந்த பித்தகோரஸ் என்ற கணிதவேதைத்தான் பூமி உருண்டையானது என்று தெரிவித்தார். ஆனால் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, டொலோமி இவர்கள் அக்கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமி தட்டையாக உள்ளது என்றே நம்பி வந்தனர். 16 தான் பூமி உருண்டையானது என்று கலிலியோ நிரூபிக்க விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. விஞ்ஞான உலகம் இவ்வாறு பூமி உருண்டையா தட்டையா என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்க 2500 வருடங்களுக்கு முன்பே பூமியை உருவாக்கின தேவன் தனது தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாக அவனது புத்தகத்தின் 40 22 வசனத்திலே, நான் பூமி உருண்டையின் மேல் வெற்றிருக்கிறவர் என்று தெரிவித்திருக்கிறார். விஞ்ஞானிகள் பூமி உருண்டையா இல்லையா என்று சண்டையிட்டுக் கொண்டிருப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பே பூமி உருண்டை என்று வேதம் வெளிப்படுத்தி இருக்கும் என்றால் தேவனே என்று வேறு யார் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியிருக்க முடியும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தேவனே என்று வேறு யார் தேவனாயிருக்க முடியும்? பூமி 5 தூண்களால் நிற்கிறது என்று எகிப்தியர் நம்பினர். அட்லஸ் சுமந்து கொண்டிருக்கிறான் என்று கிரேக்கர் நம்பினர். இந்தியர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் விசித்திரமாக நம்புவார்கள். யானையும் பாம்பும் சுமந்து கொண்டிருக்கின்றன என்று இந்தியர் நம்பினர். சர் ஐசக் நியூட்டன் தான் பூமி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இவ்விஞ்ஞான கருத்தை பரிசுத்த வேதாகமத்தில் முதன் முதலில் எழுதப்பட்ட புத்தகமான யோபின் புத்தகத்திலே தேவனை யோபிற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். யோபு 26:7 வசனத்தில், அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று யோபு குறிப்பிட்டுள்ளார். நமது காலத்தின் விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டனின் கண்டுபிடிப்பை 1000 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. இக்கருத்தை பூமி உருண்டை வடிவத்திலே உருவாகி அந்தரத்திலே தொங்குகிறது என்ற கருத்தை தேவனே என்று வேறு யார் வெளிப்படுத்தி இருக்க முடியும்? பூமி சுற்றுவதில்லை, அது திடமான அஸ்திவாரத்தின் மேல் அசையாமல் நிற்கிறது என்று பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அரிஸ்டாக்கஸ் என்பவர்கள் நம்பி வந்தனர். 500 வருடங்களுக்கு முன் தான் கோப்பர்னிக்கஸ் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். பூமி சுழலுவதனால் தான் இரவு பகல் மாறி மாறி ஏற்படுகிறது. பூமி சுற்றுவதனால் தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு இரவாய் இருக்கும் போது அமெரிக்காவிற்கு பகலாய் இருக்கிறது. இந்த பூமி சுற்றுகிறது என்பதை கோப்பர்னிக்கஸ் 500 வருடங்களுக்கு முன் தான் கண்டுபிடித்தார். ஆனால் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்க பரிசுத்த வேதாகமும் 1000 வருடங்களுக்கு முன்பாகவே தெரிவித்திருக்கிறது பூமி சுற்றுகிறது என்பதை. சான்றுகளை தருகிறேன், கேளுங்கள். பூமியை தேவன் சிருஷ்டித்த போதே அவர் பூமியை சுழல செய்திருக்கிறார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரமே தெரிவிக்கிறது. வெளிச்சமும் இருளும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டன என்று வேதம் உரைப்பதினால் என்ன தெரிவிக்கிறது என்றால், சிருஷ்டிப்பின் முதல் நாளிலேயே தேவன் பூமியை சுழல செய்து விட்டார் என்று தெரிவிக்கிறது. 500 வருடங்களுக்கு முன்னதாக கோப்பர்னிக்கஸ் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது என்பதை கண்டுபிடித்ததை 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே பரிசுத்த வேதாகமும் தன்னுடைய முதல் புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலேயே வெளிப்படுத்தி இருக்கும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை எழுதியவர் தேவனே. பரிசுத்த வேதாகம் விஞ்ஞான ரீதியானது. பரிசுத்த வேதாகம் விஞ்ஞான ரீதியானதினால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவம் உண்மையானதினால் கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மீண்டுமாய் வரக்கூடிய ஒரு கடைசி காலத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி சம்பவிக்கும் என்பதை வேதம் தெரிவித்திருக்கிறது. இமை பொழுதிலே அவருடைய வருகை சம்பவிக்குமா? இன் அ ஃபிளாஷ், இன் அ ஃபிளிக்கர் ஆஃப் அ மூமென்ட் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் என்பதை பலமுறை இந்த கூட்டங்களில் இந்த இடத்திலிருந்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இமை பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் போது ஒரு தேசத்திற்கு அது இரவு நேரமாயிருக்கும், இன்னொரு தேசத்திற்கு அது பகல் நேரமாயிருக்கும், இன்னொரு தேசத்திற்கு மத்தியான நேரமாயிருக்கும். இவ்வாறு பல்வேறு தேசங்களுக்கு பல்வேறு நேரம் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சம்பவிக்கும். இதை இயேசு கிறிஸ்து விஞ்ஞான ரீதியான கருத்தோடு விளக்குகிறார், பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில். இரண்டு பேர் வயலிலே அறுப்பறுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். வயலிலே எந்த நேரத்திலே வேலை செய்யப்படும்? பகல் நேரத்திலே செய்யப்படும். காரணம் என்ன? பகல் நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கிற நேரம் பகல் நேரமாயிருக்கும் ஒரு உலகத்திற்கு, ஒரு தேசத்திற்கு. இயேசு இன்னும் சொல்லுகிறார், இரண்டு பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். எந்திரம் அரைப்பது மத்தியான நேரத்தில் செய்யப்படுகிற செயல். இயேசு என்ன விளக்குகிறார்? என்னுடைய வருகை இமைப்பொழுதிலே நடைபெறும் போது அது ஒரு தேசத்திற்கு மத்தியான நேரமாயிருக்கும் என்று சொல்லுங்கள்.
இன்னும் இயேசு சொல்லுகிறார், அன்று ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற இரண்டு பேரிலே ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று தெரிவிக்கிறார். உறங்குதல் இரவு நேரத்திலே செய்யப்படுகிற செயல். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வருகை சம்பவிக்கிற அந்த நேரத்திலே உலகத்திற்கு இரவு நேரமாயிருக்கும், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். பலமுறை தெரிவித்ததை மறுபடியும் வலியுறுத்துகிறேன். இயேசு திட்டவட்டமாய் சொன்னார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறவரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஒரு தேசத்திற்கு இரவு நேரமாக, ஒரு தேசத்திற்கு மத்தியான நேரமாக, ஒரு தேசத்திற்கு பகல் நேரமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் என்று தேவன் முன்னறிவிப்பது பூமி சுற்றுகிறது என்ற விஞ்ஞான கருத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பூமி சுற்றுகிறது என்ற விஞ்ஞான கருத்தை பூமியின் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலும் இவ்வுலகத்தின் முடிவிலும் வேதம் முன்னறிவித்திருக்கும் என்றால் கிறிஸ்தவ விஞ்ஞான ரீதியானது கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன். காற்றுக்கு எடை உண்டு என்பதை நிரூபிக்க ஒரு தராசு தட்டில் காற்று ஊதப்பட்ட ஒரு பலூனை கட்டி, இன்னொரு தட்டில் காற்று ஊதப்படாத ஒரு பலூனை கட்டி, காற்று ஊதப்பட்ட பலூன் உள்ள தட்டு தாழ்ந்திருக்கிறது என்று காண்பித்து விஞ்ஞானிகள் அல்லது ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு நிரூபிப்பது உண்டு. காற்றுக்கு எடை உண்டு என்ற விஞ்ஞான கருத்தை பௌதிக தராசும் ஏன் பலூனும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே, காற்றுக்கு எடை உண்டு என்று விஞ்ஞானிகள் அறிவிப்பதற்கு முன்னமேயே யோபு 28:25 இக்கருத்தை வேதம் தெரிவித்துள்ளது. தேவன் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கிறார் என்று வேதம் உரைத்துள்ளது. காற்றுக்கு எடை உண்டு என்பதை நிரூபிக்க விஞ்ஞான உலகம் பலூனையும் தராசையும் தேடுவதற்கு முன்பே கிறிஸ்தவம் வெளிப்படுத்தியிருக்கும் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, கிறிஸ்தவத்தின் தேவனே தேவன் என்பது தெளிவாகிறது. 1930 வரை வானவெளியில் சுமார் 100 மில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாகத்தான் வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதி வந்தனர். ஆனால் தற்போது 40 செக்ஸ்டில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிட்டுள்ளனர். 40 செக்ஸ்டில்லியன் என்றால் 40 கருகில் 20 பூஜ்ஜியங்களை போட்டுக் கொள்ள வேண்டும். தற்போது வானவெளியில் உள்ள நட்சத்திரங்களை அளவிடவே முடியாது, அதில் உள்ள நட்சத்திரங்களை கணக்கிடவே முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே எரேமியா தனது புத்தகத்தின் 33:22 வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதவையாயிருக்கும் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே தெரிவித்துள்ளான். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததாயிருக்கும், அவற்றை எண்ணவே முடியாது என்று விஞ்ஞானம் இன்று கண்டுபிடித்ததை வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு விஞ்ஞானிகள் விரல் விடுவதற்கு முன்பாகவே கிறிஸ்தவத்தின் வேதம் வெளிப்படுத்தியிருக்கும் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். உலகத்தின் வரைபடம் உங்கள் வீட்டில் இருந்தால் எருசலேம் நகரத்தின் மேல் கரங்களை வைத்துப் பாருங்கள். எருசலேமை சுற்றி சேனைகள் சூழுகிற நேரம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசல் அருகே சமீபித்து விட்டார் என்பதற்கான அடையாளம். செய்தித்தாள்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன, காலங்கள் சான்று கொடுக்கின்றன. எருசலேம் நகரம் உலகத்தின் மையமாக இருக்கிறது என்பதை நீங்களே நிதானிக்கலாம். இங்கிலாந்தில் உள்ள ஹியர்போர்ட் கத்தீட்ரலில் உலகத்தின் வரைபடம் ஒன்று உருண்டை வடிவத்திலே வைக்கப்பட்டுள்ளது. அதில் எருசலேம் உலகத்தின் நடுமையம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஹைஃபா என்ற நகரத்தில் உள்ள மெரைன் மியூசியத்தில் 3 இலைகளின் வடிவத்தில் உலகத்தின் வரைபடம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 இலைகளில் 1 இலை ஆசியா கண்டத்தையும், இன்னொரு இலை ஆப்பிரிக்கா கண்டத்தையும், 3வது இலை ஐரோப்பா கண்டத்தையும் குறிக்கிறது. இதை 3 flower leaf pattern என்று அழைப்பர். இந்த 3 கண்டங்களை குறிக்கும் 3 இலைகளும் எருசலேமை மையமாக வைத்து ஒன்று சேர்வது போல அவ்வரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. எருசலேமில் தான் 3 கண்டங்களும் சேர்கின்றன. உலக அரசியல் தலைவர்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் இன்றைக்கு எருசலேமில் தான் நோக்கமாய் சேருகின்றன. இந்த எருசலேமில் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்திறங்க போகிறார், அவருடைய பாதவடிகள் வந்திறங்க போகின்றன. சான்றுகளை தீர்க்கதரிசன நிறைவேறுதலை நாளை மறுநாள் எடுக்கப் போகிறேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேஷன் ரிசர்ச் என்ற ஸ்தாபனம் கம்ப்யூட்டர் கணக்கின் படி எருசலேம் உலகத்தின் மைய பாகத்தில் உள்ள ஒரு நகரமாகும் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறது. இவ்வாறு எருசலேம் உலகத்தின் மையத்தில் இருக்கிறது என்பது இப்போது கண்டுபிடித்ததை 2500 வருடங்களுக்கு முன்னதாகவே
தனது தீர்க்கதரிசியான எசேக்கியேலுக்கு நம்முடைய தேவன் வெளிப்படுத்த ஞானமுள்ளவராயிருந்தார். எசேக்கியேல் 5:5 இதோ எருசலேமை புற ஜாதிகளின் நடுவிலே வைத்தேன் என்று தேவன் தெரிவிக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பிலே ஜெருசலேம் இஸ் த நேவல் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்த பரிசுத்த வேதாகமம் இந்த 20 விஞ்ஞான கண்டுபிடிப்பை 2500 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தி இருக்கும் என்றார். பூகோள படங்களும் கம்ப்யூட்டரும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே சரியாய் வெளிப்படுத்தியிருக்கும் என்றார். பரிசுத்த வேதாகமத்தை எழுதினவர் தேவனே, பரிசுத்த வேதாகமத்தின் தேவனே என்று வேறு யார் இருக்க முடியும்? கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியான என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது. கிறிஸ்தவத்தின் தேவனே தேவன். பூமி சுற்றுகிறது என்பதற்கான சான்றை தெரிவித்தேன். ஆய்வாளர்களுக்கு இன்னொரு சான்றையும் சொல்ல விரும்புகிறேன். யோபு 38:14 தேவன் தெரிவிக்கிறார், பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும் என்று அங்கு வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வேத வசனம் என்னவென்று சொல்கிறென்றால், இட் இஸ் டர்ன்ட் அஸ் கிளே டு த சீல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களிமண் பாத்திரத்தில் ஒரு முத்திரையை பதிக்க எப்படி களிமண்ணானது குயவன் சக்கரத்தில் முத்திரையை நோக்கி சுற்றி திரும்புகிறதோ, அதே போல வெளிச்சத்தை பெறுவதற்காக பூமியானது சூரியனை நோக்கி திரும்புகிறதாம். வெளிச்சம் பூமியின் பட்டவுடனே சகலமும் வஸ்திரம் தரித்திருப்பது போல காணப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆதிகாலத்திலோ சூரியன் மறைவதாகவும் எழும்புவதாகவும் தான் மக்கள் நம்பி வந்தனர். ஏனென்றால் பார்ப்பதற்கு அவ்வாறுதான் தோன்றுகிறது. கோப்பர்நிக்கஸ் தான் பூமி சூரியனுக்கு முன்பாக இருந்து தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது என்று கண்டுபிடித்தார். சூரியன் எழும்புகிறது மறைகிறது என்ற கருத்துக்கு மாறாக பூமி சுற்றுகிறது என்ற விஞ்ஞான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானதே. கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். பூமியின் ஆழத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி முடிவு பெறவில்லை. ஆராய்ச்சி ஆபத்தையே கொண்டு வந்து விட்டது போலதுக்கு விஞ்ஞானிகளுக்கு. பூமியின் அடியில், அதாவது ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் பலகாலமாக விரும்பினார்கள். இதற்காக 60 மோகோஹோல் என்ற திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் பல இடையூறுகள் இம்முயற்சிக்கு ஏற்பட்டதால், அதிக பொருட்சாவு ஏற்பட்டதாலும் இம்முயற்சி கைவிடப்பட்டது. பூமியின் ஆழத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியாது என்று கைவிட்டுள்ளார்கள். காரணம் என்ன? 2000 முன்னதாக எபிரேய தீர்க்கதரிசியான எரேமியா 31:37 கூறுவது சரித்தான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திவாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா உரைத்துள்ளான். பூமியின் ஆழத்தை முழுவதுமாக ஆராய முடியாது என்று விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்ததை கிறிஸ்தவத்தின் வேதம் 1000 முன்பே தெரிவித்திருக்கும் என்றால் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. சமீபத்திலே இந்த ஆராய்ச்சி கைவிடப்பட்ட உடனே சன் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது. இந்த செய்திக்கான ஆதார சான்றுகள் முழுவதுமாய் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த செய்தி பத்திரிகை கொடுத்த தகவலை நான் உங்கள் ஆய்வுக்கென்று கொடுத்து வைக்க விரும்புகிறேன். சைபீரியாவிலே விஞ்ஞானிகள் இந்த மோகோல் திட்டத்தின்படி பூமியின் ஆழத்தை ஆராய்வதற்கு 9 ஆழமுள்ள துளையை விட்டு அந்த துளையிலே மைக்ரோ சென்சிட்டிவ் ஹியர்போனை அல்லது மெகாபோனை உள்ளே அனுப்பினார்கள். மைக்ரோவை உள்ளே அனுப்பின போது அந்த 9 ஆழமுள்ள துளையின் கீழ் விசித்திரமான மனித கூக்குரல்கள் கேட்பதை கேட்டு பாதாளத்தையே நாம் கடந்துவிட்டு நெருங்கி விட்டோமா என்று சொல்லி விஞ்ஞானிகள் இம்முயற்சியை கைவிட பல விஞ்ஞானிகள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்து விட்டார்கள் என்று நான் தெரிவிக்கவில்லை. சன் பத்திரிகை 88 நவம்பர் மாத இதழிலே தெரிவித்திருக்கிறது. பலர் நரகத்தை நம்புவதில்லை, பாதாளத்தை நம்புவதில்லை, அதில் போய் சேரும் வரைக்கும் நம்புவதில்லை. பார்த்த பிறகுதான் சிலருக்கு நம்ப தோன்றும். பூமியின் ஆழம் ஆழத்தில் என்ன இருப்பது என்பதை அறிந்து கொள்வதற்காய் விஞ்ஞானிகள் செய்த ஆராய்ச்சி இப்போது நின்றிருக்கிறது. கவனியுங்கள், இன்னும் சான்றுகளை நான் எடுக்கிறேன். நாம் வானவெளியில் பார்க்க நட்சத்திரங்கள் வானத்தில் நிலையாக இருப்பது போலத்தான் தோன்றுகின்றன. ஆனால் எல்லா நட்சத்திரங்களுமே தங்களுக்கென்ற குறிப்பிட்ட பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. எந்த ஒரு மனிதருக்கும் வானத்து நட்சத்திரம் ஓடுகிறது என்று சொன்னால் விஞ்ஞானியை தவிர மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் கொடுத்த நம்முடைய பரிசுத்த வேதாகமும் விஞ்ஞானிகள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையிலே ஓடுகின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்கு 1000 முன்னதாகவே தெரிவித்திருக்கிறது. யோபு 38:32 ராசிகளை அதனதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ என்று கர்த்தர் கூறுகிறார்.
வானத்தை அண்ணாந்து பாருங்கள், பார்வைக்கு நிலையாக நிற்கும் நட்சத்திரங்கள் ஓடுகின்றன என்றும், குறிப்பிட்ட பாதையை அவை தொடர்ந்து செல்லுகின்றன என்றும் வானவியல் இன்று கண்டுபிடித்ததை, 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடித்ததை, 1000 வருடங்களுக்கு முன்பே தெரிவித்திருக்கும் கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது. கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். Please subscribe.